Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட 39th week pregnancy video தான் பார்க்க போறீங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா மணி நைட் 10 ஆக போகுது. நாளைக்கு மார்னிங் எனக்கு கரெக்ட்டா 40th week வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இனி ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஹாப்பி அண்ட் சேடுன்னு கூட சொல்லலாம். என்னடா எல்லாத்துக்கும் பிறந்துருச்சு, நம்மளுக்கு கூட டேட்டு கொடுத்தவங்களுக்கெல்லாம் பிறந்துருச்சு, நம்மளுக்கு இனி பிறக்கலையே, நம்ம பாப்பா எப்போ நம்ம தூக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கு. இனி இருக்க பக்கம் என்ன ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா 40th வீக்குன்னா பேபி வந்து முழு வளர்ச்சியோட வெளியே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ஓகே மெதுவாக வரட்டும், ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த 39th வீக் எப்படி போச்சு அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 39th வீக் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெயினாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து பேபி ஹெட்டு கீழே இறங்கினது எனக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இனி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 39+3 or 4 சம்திங் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் வந்துச்சு. கிட்டத்தட்ட நைட் ஃபுல்லாகவே பெயின் இருந்துச்சு, அப்புறம் வந்து மார்னிங்லேயும் விட்டு விட்டு தான் பெயின் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து வரல. மார்னிங்கில் ஒரு 10 o'clock படுத்து தூங்கி எழுந்திரிச்சேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் விட்டு ஆனால் செம பெயின் இருந்துச்சு. நான் சரி கண்டினியூஸாக வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துக்கிறது, நார்மலாக போய் சுடுதண்ணியில் குளிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ நார்மலாக நம்மளுக்கு வந்து பெயின் லேபர் பெயின் வருதுனாலும் சரி இல்லை நார்மல் பெயினாக இருக்குதுனாலும் இந்த ஜீரக தண்ணி அப்புறம் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் நின்று குளிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண பார்த்தா நல்லாவே ரிலீஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெயினே வரல, நாங்களும் பேபி பிறந்துடும்னு எல்லாம் நினச்சோம். ஸோ அந்த மாதிரி பெயின் ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய டியூ டேட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13/4/2023 தான் என்னோடய டியூ டேட். இன்றைக்கி வந்து 12/4/2023 நைட்டு 10 o'clock எடுத்துட்ருக்கேன் வீடியோ. ஸோ 39th வீக்கும் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் 38 வீக்கில் வந்து கண்டிப்பாக பேபியோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வர சொல்லியிருந்தேன். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். எல்லோரும் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாச்சும் என்னாச்சு பேபி பிறந்துருச்சா இன்னும் பிறந்து சொல்லலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாக பிறக்கலைங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. வெயிட்டிங் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்னே சொல்லலாம். காத்திருக்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி டைமில் தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னிக்கா நாளைக்கா எப்படா பேபி தூக்க போகிறோம், அந்த பிஞ்சு குழந்தையோட கை கால்களை வந்து தூக்கியே ரொம்ப நாள் ஆகிச்சு என் பையனுக்கு தூக்குனது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி தூக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்காட்டி தினந்தனம் அதை பார்க்கறதுனால எப்போ எப்போ எப்போன்னு இருக்கு. அது போக என் கூட டேட்டு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால வெயிட்டிங்லேயே இருக்கும், ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. போன வீடியோவில் ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்போ சொல்கிறேன் நான், டெலிவரிக்கு அப்போது ஃபஸ்ட்டு சி செக்ஷன் ஆனதுனால செகண்டு தடவை நம்ம நார்மல் ட்ரை பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நாங்கள் வந்து சி செக்ஷன் போவோம், மித்தபடி நம்ம வந்து ஒரு 6 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நார்மல் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, நார்மலாக சி செக்ஷனாக இல்லை அகெயின் சி செக்ஷனான்றது எனக்கு தெரியல, எப்படிங்கிறது இனி தான் தெரியும். மேபி நாளையிலேருந்து வந்து நம்ம வெயிட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வரணும், வந்தோடனே தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி நான் போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு 2 days கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அந்த 2 days வந்து நம்ம இப்போ அட்மிட் ஆகிறோமோ அட்மிட் ஆகிக்கலாம். அட்மிட் ஆகிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பெயின் வர்றக்கு. அப்போ வந்து அப்புறம் பேபி பிறக்கும், அப்புறம் மினிமம் 1 day அவ்வளோதான் முடிஞ்சது, முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ் வந்து, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 39th வீக் வந்து எப்படி போச்சுன்னா பெயினாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பேபியும் ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து ஃபுல்லாக இருக்காங்காட்டி எனக்கு ஸ்டிச்சஸ் பெயின் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேபியோட வெயிட்டை வந்து என்னால் என்னோட ப்ரீவியஸ் சி செக்ஷனோட ஸ்டிச்சஸ் வந்து தாங்க முடிய மாட்டேங்குது. உட்கார்ந்து எழுந்திரிச்சாலோ இல்லைன்னா படுக்கிறப்பவே நார்மலாக வந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சு திரும்பி தான் படுப்போம்,
அது கூட பண்ண முடியல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அதே மாதிரி தெரியாமல் இப்படி ஒரு சைட்லயே படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக வெயிட் இறங்கி இந்த கடைசியில் ஆக்சுவலாக வந்து சி செக்ஷனுக்கு எப்படி எனக்கு எனக்கு ஸ்டிச்சஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா நடுவில் ஒட்டி ரெண்டு பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்படி இந்த சைடில் படுத்தேன்னா பேபி வெயிட் ஃபுல்லாக இந்த சைடு இறங்கி எனக்கு இந்த சைடு ஸ்டிச்சஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ அதனாலே எனக்கு வந்து எப்படா டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி நம்ம ஊர் அந்த அட்மிட் ஆகல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெயின் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு. எப்போ நான் சோஃபாவில் உட்காந்து எழுந்திரிச்சாலோ இல்லை படுத்து தூங்கி எழுந்திரிச்சாலோ எனக்கு அந்த பெயின் வந்துட்டுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பசிச்சுட்டே இருக்குன்னே சொல்லலாம். நல்லா சாப்பிட்ற விஷயத்துலலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 மாதம் 6 மாதம் இருந்ததை விட இந்த டைமில் வந்து நல்லா பசிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பேபியும் க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கும் நல்லா இப்போ வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பேபிக்கும் ரொம்ப பசிக்கும் எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்குங்காட்டி நான் கொஞ்சம் ஃபுட்ஸும் அடிக்கடிக்க எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது போக ஜீரக சோம்பு போட்டு தாளித்து நம்ம வதக்கி ஜீரக தண்ணி வைக்கிற மாதிரி வச்சு அதில் பட்டர் போட்டு குடிக்க சொன்னாங்க. அதையும் ட்ரை பண்ணுனேன். எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். பெயின் வரும், எலும்பு சீக்கிரம் இதாகும்னு சொல்லி, ஆனால் அதுவுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நாளையிலேருந்து ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். அதுவுமே நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஃபுட்டுமே நான் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கேன். மெயினாக வந்து ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கிறேன். தண்ணி ஏன்னா 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும், மோர் தென் 2 லிருந்து 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தண்ணியே உள்ளே இறங்காது. அதனால நான் மோஸ்ட்லி ஜூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாட்டர் பேஸ்டாக இருக்கிறது மாதிரி ஆரஞ்சு ஜூஸு, ரெகுலராக வந்து முருங்கீரை சூப் எடுத்துக்கிறேங்காட்டி எனக்கு கொஞ்ச நாள் அந்த முட்டி வலி அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மூலிமா எனக்கு வந்த அந்த நரம்பு பிடிக்கிறது இதெல்லாமே டோட்டலாக எனக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல டெய்லி முருங்கீரை சூப் ஒரு டம்ளர் குடிச்சிட்றேன். என் கூட சேர்ந்து என் பையனும் டயட்டில் இருக்கான். ஸோ டயட்லாம் அந்த ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு இதில் இருக்கான். ஸோ அதில் வந்து அவரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு டெய்லியும். வெயிட் பண்ணுறீங்களா பேபிக்கு? குட்டி பாப்பா எப்ப வர்றீங்க, எனக்கு போர் அடிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி கேப்பான். வாயில இருக்காதிங்க அப்படி சொல்லி அவனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப நெருங்கினங்காட்டி எல்லாரும் கேக்குறாங்கன்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. எப்ப தங்கோ அவன் பேசும்போது எப்படி பேசினா எப்ப தங்கோ வருவீங்க எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஒரு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட கேட்கும் போது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த வேர்டு குட்டி தங்கம் எப்ப வருவீங்கன்னு, அப்புறம் குட்டி தங்கம் என்ன பண்றீங்க அப்படி கேட்பான். எப்படி கேட்பீங்க சொல்லிக்காமீங்க? குட்டி தங்கம் குட்டி பாப்பா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க? பாய் பாப்பா பாத்து பாய் பாப்பா பாத்துருங்க. அப்புறம் அண்ணன் ஏதோ அண்ணன் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்வா. எப்படி சொல்லுவீங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு? குட்டி தங்கம் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோம்னா குட்டி தங்கம் என்ன பண்ணீங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வயசுல வந்து அவங்க சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா இவரு தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு, குட்டி பாப்பா வேணும் குட்டி பாப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு. நாங்க ஆசைப்பட்டதை விட இப்படிதான் தினம் தினம் போயிட்டு இருக்கு. 39th week எப்படின்னா என் வீட்டுக்கு அதே மாதிரிதான். எப்ப நான் போன் பண்ணாலும் என்ன பெயின் வந்துருச்சா பெயின் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு என்னாச்சு டெலிவரி ஆயிடுச்சா டியூ டேட் எப்பவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் வந்து டெய்லி போகுது. என் ஆர்வமே சரி ஓகே நம்மளே ஆர்வத்தோட இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில டைம்ல ஓகே வர்றப்பா வரட்டும் விட்டாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்கலாம் நம்மளுக்கு அதையவே ஞாபகப்படுத்தும் போது எப்போ வரும் பேபி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதோ இப்படிதான் ஒரு 39th week போச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பெயினாக தான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த 39th week ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அப்பப்போ நரம்பு பிடிக்குது. என்னதான் முருங்கீரை
குடிச்சாலுமே வந்து அப்பப்ப நரம்பு பிடிக்கிறது, சரியான தூக்கம் இல்லைன்னு சொல்லலாம். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து டாய்லெட்டுக்கு நான் எந்திரிச்சு செஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்கங்காட்டி நைட்ல ஒழுங்கா தூக்கம் இருக்கிறது இல்ல. பகல்ல அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறேன் தூங்கி. ஸோ வந்து இந்த டைம்ல வந்து நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், அது ரெண்டு இருந்தாதான் பேபி வந்து ஹெல்த்தியா பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் பகல்ல அதை மேட்ச் பண்ணி தூங்கிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று செய்ய முடியறது இல்லை. காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து செய்யும்போது ஒரு மணி நேரம் செஞ்சேன்னா அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த மாதிரி தான் செய்யற மாதிரி இருக்கு. அம்மா ஹெல்ப்புக்கு இருக்காங்க, ஸோ அதுங்காட்டி பெருசாக தெரியறதில்ல. ஸோ வேலைகளுமே வந்து நான் பிரித்து பிரித்து செஞ்சுக்கிறேன், வேலைகளும் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நாங்கள் வாக்கிங் போனோம், வாக்கிங் போ கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வாக்கிங் போயிட்டுருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. வாக்கிங் டைமில், எக்ஸசைஸ் டைமில், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த 39th வீக் வந்து போச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பெயின் வர்றப்போ பேபி வந்துடும் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டிச்சஸ் பெயின் பயங்கரமா இருக்கு, இன்னொரு பக்கம் பேபி ஹெட்டு வந்து கீழே இறங்கிடுச்சு, அது அப்பப்போ பெயின்ஃபுல்லாக தெரியுது எனக்கு. உட்காந்து எந்திரிக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. வாக்கிங் மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா, பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பேபி நல்லாவே கீழே இறங்குறது தெரியுது, ஆனால் பெயின் தான் வரமாட்டேங்குது. ஃபுட்டும் நல்லா எடுத்துக்கிறேன், ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு, கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், க்ரோத்தும் கரெக்டாக தான் இருக்குது. மேபி பேபி போடுறதுன்னே உங்களுக்கு அடுத்தது வீடியோ போடுறேன், இல்லை 40th வீக்கும் கண்டினியூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40th வீக்கோட வீடியோவும் நான் போடுறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40+1 40+6 அவங்களுக்கு கால் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இங்கே கேட்ட வரைக்கும் 41 கூட முடிஞ்சு கூட குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு எப்படின்றது தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். 39th வீக் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் போச்சு, ஹாப்பியாகவும் போச்சு, சடாகவும் போச்சு, பெயினாகவும் போச்சு. ஆனால் முக்கால்வாசி சொல்லணுன்னா பெயின்ஃபுல்லாக தான் போச்சுன்னே சொல்லணும். பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிறு, இடுப்பு, கை, கால் எல்லாமே ரொம்ப நேரம் நிற்க முடியல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உட்காரவும் ரொம்ப நாள் முடியல, படுக்கவும் முடியல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் ஆச்சு நான் பேபியோட பேசுகிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.